ஹலோ. ஸோ இன்னைக்கு நாங்கள் ஒரு ஃபுட் ரிவ்யூ ஒன்று செய்கிறதா தான் பிளான் பண்ணோம். ஸோ இன்னைக்கு லன்ச்சுக்கு நாங்கள் மகாரகமில் இருந்து பனானா லீஃப்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து வாங்குகிறோம். இந்த பனானா லீஃப் வந்து பண்டிருந்து இருக்குது. தட் இஸ் வெரி ஓல்ட் ரெஸ்டாரண்ட். முந்தி வந்து கால்பெட்டி கிளம்பு 3 இருந்தது, அங்கே தான் ஸ்டார்டிங். இப்போ இந்த 3 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கே இருக்குது, பம்பலப்பிட்டியா மகாரகமா வெளில வார்த்தை. ஸோ நாங்கள் மகாரகமில் இருக்கிற பிரான்ச்சில் இருந்தால் ஊபர் ஈட்ஸ் மூலமாக வாங்கியிருக்கிறோம். ஸோ இது ஒரு ரைஸ் அண்ட் கறி வாங்கியிருக்கிறேன், இது ஒரு பிளேன் பிரியாணி வாங்கிக்கிறாங்க. ஸோ இது பிளேன் பிரியாணி, அங்கே சிக்கன் பிரியாணி தான் ஃபேமஸ். இது பிளேன் பிரியாணி தான் அந்த குஸ்கா ரைஸ் எனக்கு தெரியாது, சேவரி ரைஸ். ஸோ அந்த பிரியாணியில் ரைஸ் மாத்திரம் இருக்கிறாங்க. ஸோ இது 500 ருபீஸ், இது வந்து 650 ருபீஸ். ஸோ இது வந்து ஒரு எக் ரைஸ் அண்ட் கறி தான் நான் வாங்கியிருக்கிறேன். இது பாருங்கள், எக் ரைஸ் அண்ட் கறி. ஸோ இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ரைஸ் அண்ட் கறி. ஸோ இது வந்து ஒரு இது கேபேஜ் தோரன் மாதிரி, கேபேஜ் ஸ்டர் ஃப்ரை. இது பீன் ஸ்டர் ஃப்ரை, பருப்பு, ஒரு எக் பிளான்ட் தட் இஸ் கத்திரிக்காய் மோஜு மாதிரி, ரைஸு, அவிச்ச முட்டை. இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து ஒரு பிளேன் பிரியாணி, குஸ்கா ரைஸ்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், இப்படி தான் இருக்கும் பாருங்க. சாரி, எந்த இடம் ஒரு பப்படமும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், பிளேட்டில் வைக்கிறேன். வெறும் அந்த சேவரி ரைஸ் முதல் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் குஸ்கா ரைஸ், அது மாதிரி தான் நான் வாங்கினேன். ஸோ இங்கே என்னென்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ரீலங்கன் ரைஸ் அண்ட் கறி ஒன்று சாப்பிட்ணுன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் அங்கே காசுக்கு ஏற்ற டேஸ்ட் இருக்காது. இதில் வந்து காசுக்கு ஏற்ற டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ உங்கள் நல்ல ஒரு பிரியாணி, ஸ்ரீலங்கன் ஸ்டைல் பிரியாணி ஒன்று சாப்பிட்ணுன்னா இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு தான் நான் அந்த ரைஸ் அண்ட் கறியை ட்ரை பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே அந்த பிரியாணி சாப்பிட்ருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு இது எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் சாப்பிடுறோம். பருப்பு, ரொம்ப பிடிச்சது இந்த பருப்பும் சோறும். ரைஸ் அண்ட் கறி, அதுவும் ஸ்ரீலங்கன் ரைஸ் அண்ட் கறி தான் என் ஒரு பிகஸ்ட் ஃபேவரட் சாப்பாடு, என் ஒரு ஸ்டேபிள் ஃபுட். உங்களை இது பம்பட்டு மோஜு, அதுனா அந்த எக் பிளான்ட் இருக்குது தானே, அதை பொறிச்சிட்டு அனியன்ஸ் போட்டு ரொம்ப இருக்கும். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா ஐ கார்டில் போடுறேன் பாருங்க. இது கேபேஜ், கேபேஜ் மல்லும் ஸ்டர் ஃப்ரை மாதிரி, தேங்காய் பூ போட்டு இது பீன்ஸ் ஸ்டர் ஃப்ரை, 650. நல்ல ஒரு ஸ்ரீலங்கன் ரைஸ் அண்ட் கறி வாங்கணும் சாப்பிடணுன்னா இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். ஊபர் ஈட்ஸில் இருக்கிறாங்க. நான் யூஸ்வலி இந்த பனானா லீஃப் மகாரகமா டைப் பண்ணால் ஊபர் ஈட்ஸில் வரும், அந்த கடையில் தான் நான் வாங்குவேன். அவங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், கொத்து, சீ ஃபுட், அந்த சாப்ஸ்வி ரைஸ், பிரியாணி இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு கட்டில் ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, க்ராப் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் இருக்குது. ஸ்ரீலங்கன் சாப்பாடு ஒன்று கொலம்புல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா போச்சு. ஒன்னு எக்ஸ்பென்சிவ், ரெண்டாவது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இல்லை. டேஸ்ட் இருந்தாலும் குவான்டிட்டி போதாது. இது வந்து
எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு ஒரு அளவுக்கு குட். நல்லா சமைப்பாங்க, லைக் கிளீனாக தான் இருக்குது. நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் போய் சாப்பிட்ருக்கேன், ஸோ இட்ஸ் கிளென்லினஸில் நல்லாயிருக்கு. நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்கன்னா என்ன 500 ருபீஸுக்கு வெறும் பிளேன் பிரியாணி வந்து ரொம்ப ஜாஸ்தி நினைப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில ஸ்ரீலங்கா இது கொஞ்சம் வேர்த்துன்னு சொல்லுவோம், ஏன்னா இங்கே விலை ஜாஸ்தி தான் எல்லாமே. பட் அதுக்கு இந்த 500க்கு இவ்வளவு சோறு கொடுக்குறது பயங்கர வேர்த்து. இப்போ வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவ். அப்படி இருக்கோலே இங்கே ஒரு கேபேஜும் பீன்ஸும் எக் பிளான்ட்டும் பருப்பும் முட்டையும் பப்பரும் கொடுக்குறாங்க 650. அண்ட் சீரக சம்பா ரைஸ் தான், இதுவும் சீரக சம்பா ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸில் இல்லை. ஸோ அந்த டிப்பிக்கல் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சாப்பாடு நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் சிக்கன் இருக்குது, சிக்கன் ரைஸ் அண்ட் கறி, ஃபிஷ் ரைஸ் அண்ட் கறி, வேறு என்ன கட்டில் ஃபிஷ் ரைஸ் அண்ட் கறி கூட இருக்குது. நான் வந்து எக் ரைஸ் அண்ட் கறி வாங்கினேன். பிளேன் வெஜிடபிள் ரைஸ் அண்ட் கறியும் இருக்குது. வெஜிடபிள் பிரியாணியில் அவங்க மஷ்ரூம் ஸ்டர் ஃப்ரை பண்ண மஷ்ரூம், க்ரீன் பீஸ் கறி அதெல்லாம் கொடுப்பாங்க. இது நல்லா இருக்கும், காசுக்கு ஏற்ற குவாலிட்டியும் கிட்டும். நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தாலும் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஊபர் ஈட்ஸ்லேயும் வாங்கலாம். நீங்கள் மகாரகாம கிளம்புல இருந்தால் மகாரகாமைக்கு போயிட்டு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். ஒரு 1500 to 2000 ரெண்டு பேர் நல்லா சாப்பிடலாம், ரெண்டும் மூணு பேர் கூட நல்லா சாப்பிட்லாம். 2000 ருபீஸில் மூணு பேர் வயிறு நிறைய சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போகிறது பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அப்போ நாங்கள் இதே மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு கடையை ரிவ்யூ பண்ணலாம், போய் பார்த்து சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி ஊபைட்ஸில் வாங்கி இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் ரெண்டையும் சொல்லலாம். உங்களுக்கு ஊபர் ஊபருக்கு டெலிவரி காசு கொடுக்க பிடிக்காட்டி நேராக கூட போய் வாங்கி சாப்பிடலாம். ஸோ அதுதான் அந்த காசு கம்மியாக இருந்தானே. இந்த பிளேன் பிரியாணி நீங்கள் வாங்கினா அது வெஜிடேரியன் மாதிரி தான், ஏன்னா அதில் எந்த ஒரு சிக்கனுடைய ஃப்ளேவரோ சிக்கனும் போட்டு சமைக்கிறது இல்லை. சிக்கனை தனியாக சமைக்கிறாங்க, ரைஸை தனியாக ஃப்ளேவர் பண்ணி சமைக்காங்க. ஸோ இது பேசிக்லி இது வெஜிடேரியன் தான். மட்டன் சாப்பிட்றாக்கள், சிக்கன் சாப்பிட்றாக்களுக்கு இது பர்ஃபெக்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். சீரக சம்பா ரைஸில் பிரியாணி, நான் முந்தி சிக்கன் சாப்பிட்ற நேரத்தில் இந்த சிக்கன் தான் என்னோட ஒரு ஃபேவரட்டாக இருந்தது. நல்லா தந்தூரி மசாலா போட்ட சிக்கன், நல்ல ஒரு 30 பீஸ் கொடுப்பாங்க. இப்போ நான் சிக்கன் சாப்பிட்றதில்ல. ஃபிஷ் பிரியாணினா சியோ ஃபிஷ் இல்லாது தலைப்பா அதுதான் கொடுப்பாங்க. தட் இஸ் நெய் மீன் இல்லாட்டி மஞ்சள் மீன். மஞ்சள் மீன் சியோ ஃபிஷ்ங்கிறது மஞ்சள் மீன். நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடையில் ரைஸ் அண்ட் கறி நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கு ரைஸ் அண்ட் கறி, நல்லா இருக்கு. காத்துக்கு சாரி எனக்கு எது காசு காசுக்கு ஏற்ற வர்த் இருக்கு. அண்ணாங்க தமிழ் கொஞ்சம் வளவள வளவள அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கல. யூஸ்வலி ஒரு நார்மல் கடையில் வாங்கினா கூட
ரைஸ் அண்ட் கறி எதாவது வாங்கினா 400-500 கம்மியாக இப்போ கிடைக்காது, கிடைக்கும் 200 ருபீஸுக்கோ ஈவன் 100 ருபீஸ் கிடைக்கும். ஆனால் அது எப்படி சமைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் இதுவும் நல்லா சமைப்பாங்க, கிளென்லினஸ் வைஸ் நல்லா இருக்கு, நான் பார்த்துருக்குறேன். இல்லை கிளவுஸ் போட்டு தான் சர்வ் பண்ணுவாங்க. குக்கிங் கிச்சன்ஸ் ஆல்சோ சார்ட் ஆஃப் க்ளீன் தான். ஸோ இது வர்த் நீங்கள் அண்ட் சாப்பாடும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, வயிறும் நிறையும். ஒரு பருக்கு ரைஸ் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சாப்பாடு கடை ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ இந்த ட்ரை பண்ணி பாருங்க, இந்த சாப்பாடு கடையோ ஊபர் ஈட்ஸ்லேயோ இல்லை நேராக போய் கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனல். ஸோ அண்டில் ஐ சீ யூ கைஸ் நெக்ஸ்ட் டைம் வித் யெட் அனதர் வீடியோ. திஸ் இஸ் யுவர் விக் சைனிங் ஆஃப்.